ஊத்தங்கரை அருகே மாந்தோப்பில் கொலை செய்து புதைக்கப்பட்ட ஆடிட்டர் பின்னணி என்ன? சென்னையை சேர்ந்த ஆடிட்டர் கொலை செய்து புதைக்கப்பட்டதாக கூறப்படும் கிருஷ்ணகிரி அடுத்த சாமல்பட்டி அருகே கிருஷ்ணகிரி காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கடந்த 26ஆம் தேதி சென்னையை சேர்ந்த ஆடிட்டர் ஜனரஞ்சன் பிரதான் என்பவர் தொழில் நிமித்தமாக வாடிக்கையாளர் ஒருவரை பார்க்க வேலூர் சென்று வருவதாக மனைவி பூர்ணிமா என்பவரிடம் கூறி சென்றுள்ளார். ஆனால் அன்று இரவு அவரது மனைவி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது தான் ஊத்தங்கரை அடுத்த சாமல்பட்டி பகுதியில் உள்ள கிரானைட் குவாரியில் ஆய்வு மேற்கொள்ள வந்துள்ளதாகவும் தன்னுடன் தனது நண்பர் கிருஷ்ணகுமார், சபரீசன் மற்றும் சிலர் உள்ளதாகவும் கூறியுள்ளார். மீண்டும் 27ஆம் தேதி காலை 10 மணி அளவில் தனது கணவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள பூர்ணிமா முயற்சித்த போது தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் தனது கணவரின் நண்பரான வழக்கறிஞர் பாலாஜி என்பவரிடம் இருந்து ஷிப்ட் காரை கணவர் இரவல் பெற்று சென்றதாகவும் போலீசில் பூர்ணிமா புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் காரில் உள்ள ஜிபிஎஸ் கருவியை கொண்டு அமைவிடத்தை பார்த்தபோது கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி மற்றும் கிருஷ்ணகிரி ஓசூர் வழியாக கர்நாடக மாநிலம் பெங்களூர், கிருஷ்ணராஜபுரம் மற்றும் பாரதி நகரில் கடைசியாக கார் நிறுத்தப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இது சம்பந்தமாக 2 நாட்கள் தேடி பார்த்ததில் எங்கும் தனது கணவர் கிடைக்கவில்லை என்ற கூறி கிருஷ்ணகுமார் மற்றும் சபரீஷ் ஆகிய இருவர் மீதும் சந்தேகம் உள்ளது என பூர்ணிமா தெரிவித்துள்ளார். தனது கணவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் உள்ளதாகவும் தனது கணவரை கண்டுபிடித்து தருமாறு கிருஷ்ணகிரி நகர காவல் நிலையத்தில் பூர்ணிமா புகார் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது ஊத்தங்கரை அடுத்த சாமல்பட்டி காவல் நிலைய எல்லைப் பகுதியான கோல்லப்பட்டி கிராமத்தில் உள்ள மாந்தோப்பில் ஜனரஞ்சன் பிரதான் புதைக்கப்பட்ட நிலையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டார். இந்த வழக்கில் தொடர்புடைய திருமால் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சாமல்பட்டி அருகே மாந்தோப்பில் புதைக்கப்பட்ட ஆடிட்டரின் உடலை தோண்டி எடுத்து தற்பொழுது அவரது உடல் தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் அளித்த தகவலின் பேரில் சபரீசன், சிவன், கோபி, கிருஷ்ணகுமார், மணிவண்ணன் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலைக்கான பின்னணி குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.